டக்கர் பேட்டி தலா அஜித் டபுள் ஆக்ட் பண்ணுறாரா இது பேங்க் ராபரி கதையா இன்னும் இன்னும் ஏகே அப்படின்னு வெறி ரசிகர்களால பாசமாக கூப்பிடப்படுற அஜித் குமாரோட துணிவு படத்துக்காக தமிழ்நாடு மரண மாஸ் வெயிட்டிங்ல இருக்கு வழக்கமான எக்ஸ்பெக்டேஷன்னாலும் கூட இந்த படம் கட்டாயமா சக்சஸ் ஆகணும் அப்படின்னு அஜித்தே பெய்தனமாக உழைச்சிருக்கனால எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெக்டேஷனோட ரசிகர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு படத்துக்கு அந்த படமே ப்ரொமோஷன் தான் அப்படின்னு அஜித் சொல்லியிருக்கிறது மூலமா இந்த படம் மேல அவர் வச்சிருக்க தாறுமாறான நம்பிக்கையை ஃபேன்ஸ் புரிஞ்சுக்க முடியுது அதனாலதான் படம் ரிலீஸ் ஆகிற ஜான்வரி டுவெல்த்தை நோக்கி நகை கடிச்சிக்கிட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலையில இந்த படத்தோட டேரக்டரான ஹெச் வினோத் ஒரு ஸ்பெஷல் பேட்டியை துணிவு படம் பற்றி சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அந்த படத்தை ஃபர்ஸ்ட்டில் சின்ன பட்ஜெட்டில் தான் பண்ண நினச்சிருக்காரு வினோத் ஆனால் வேற ஹீரோ வச்சு ஆனால் போனி கபூர் அஜித்தோட கால்ஷீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கதை சொல்ல வினோத் அனுப்பினப்போ அவர்கிட்ட வினோத் சொன்ன ஃபர்ஸ்ட் கதை இது கேட்டதுமே மெர்சல் ஆகி போன அஜித் செம்ம ஸ்டோரி பாஸ் நானே பண்ணுறேன் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துப்போம் அதுக்கு முன்னாடி இன்னொரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹிந்தியில் அமிதாப் பச்சன் நடிப்பில் ஆன பிங்க் படத்தோட ரைட்ஸை போனி கபூர் வாங்கியிருந்ததை சுற்றி அதை பிளான் பண்ணி பண்ணாங்க ஸோ அதுதான் நேர்கொண்ட பார்வை படம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப கண்ணியமான வெற்றியும் பேரையும் சம்பாதிச்சதும் வினோத் இந்த கதையை கையில் எடுத்தார் ஆனால் அப்பவும் அஜித் சம்மதிக்காமல் போக அப்படி உருவானதுதான் வலிமை அதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாய்ஸே இல்லாமல் வினோத்தும் அஜித்தும் துவக்கின படம் தான் துணிவு இந்த படம் பற்றி ஸ்பெஷல் பேட்டி கொடுத்துருக்க வினோத் ஆக்சுவலாக இதை சின்ன பட்ஜெட்டில் தான் பண்ண நினச்சோம் ஆனால் அஜித் சார் உள்ளே வந்ததுமே படத்தை பிரம்மாண்டமாகிட்டேன் உண்மையிலேயே படம் பிரம்மாண்டமாக வந்திருக்கு அஜித் சார் இந்த படத்துக்காக ரொம்பவே உழைப்பு கொட்டிருக்காருன்னு சொல்லுவேன் குறிப்பா ஆக்சன் சீன்ஸ்லாம் மிரட்டியிருக்காரு ஆனா இந்த படம் பேங்க் ராபரி சம்பந்தப்பட்ட கதைன்னு வெளியில ஒரு தகவல் வருது அந்த தகவலை கன்ஃபார்ம் பண்ணி நிறைய எழுதுறாங்க அந்த கதையெல்லாம் பார்க்குறப்பவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா இந்த கதை பேங்க் ராபரி பற்றினது கிடையாது இந்த படத்துக்காக பேங்க் செட் ஒன்னு போட்டோம் அதை ஸ்மெல் பண்ணிட்டு பேங்க் ராபரி கதைன்னு எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனா படத்துல அதுவும் ஒரு கான்செப்ட் தான் அப்புறம் தலா அதில் ரெண்டு ரோல் பண்ணியிருக்காரா அதில் ஒரு ரோல் நெகட்டிவ் ரோலான்னு நிறைய கேட்குறாங்க ஆமாம் தலா அதில் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்காருன்னு நான் சொன்னால் உடனே அதை வச்சு தனித்தனியாக கதை எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அதனால் அவரோட கேரக்டர் என்னங்கிறது சர்ப்ரைஸாகவே புதிராகவே இருக்கட்டும் ரிலீஸ் டைமில் கொண்டாடுவாங்க ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு